ஹலோ வியூவர்ஸ். ஸோ எம்சிசி ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வந்து ஷெடியூல்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6ஆம் தேதியோடு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை நைட்டு 12 மணி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்டு. தென் அது போக வந்து ஸ்பெஷல் காலேஜஸ் லைக் ஏஎம்யூ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி இருக்குது. தென் இஎஸ்ஐயில் வந்து தனித்தனியாக வந்து மெரிட் லிஸ்ட் விட்டுருந்துருக்காங்க. தென் ஓப்பன் கேட்டகரியில், ஓப்பன் கேட்டகரினா ஓப்பன் டு ஆல், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க, ஸ்டே வேகன்சிக்கு யார் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓப்பன் தான் பார்க்க போகிறோம், ஓப்பன் கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 100,000 பேருக்கு மேலே வந்து இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து நீங்கள் ஸ்டே வேகன்சிக்கு வில்லிங்னஸ் கொடுத்ததுனால, ஸ்டே வேகன்சிக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு எஸ்என் கொடுத்துருக்கணும். தென் அதுக்கான வெரிஃபிகேஷன் ஸ்லிப்ஸும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்புக்கு வந்து ஸ்டே வேகன்சிக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்ற மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அப்புறமா ஸ்டே வேகன்சி வந்து எல்லாத்துக்குமே ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைனில் நேரடியாக காலேஜில் போய் தான் கண்டக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு எய்ம்ஸுக்கு ஜிப்மார்க் வந்து நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ நடக்குது, எங்கே நடக்குதுங்கிறது நம்ம செப்பரேட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபர்தராக எய்ம்ஸோட மெரிட் லிஸ்ட், அதாவது வேகன்சி பொசிஷன் வந்து அப்டேட்டட் வேகன்சி பொசிஷன் இன்னும் நமக்கு வரல. டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன்ஸ் தான் வந்திருக்கு. இது தான் சீட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் வேகன்சியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, இதோட லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஸ்டே வேகன்சிக்கு மொத்தமாக வந்து 100,000 பேருக்கு மேலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து ஆர்டர் ஆஃப் ரேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வந்து ஸ்டே வேகன்சி எலிஜிபிள் 2020க்கு டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ், அதாவது எல்லா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கும், எய்ம்ஸுக்கு, பிஹெச்யூ, ஜிப்மர் அண்ட் ஜமியா டென்டல், தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு, இதுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ க்ளோஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம், 1,00,000 சில்லற, அது எக்ஸாக்டாக இப்போ பார்த்துடலாம். 2,121 பேஜஸ் இருக்குதுனால கொஞ்சம் லோடாக டைம் ஆகுது. ஓகே, ஃபைன். ஸோ மொத்தம் 1,05,780 பேர் வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டு விட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் போகணுமோ, எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, இப்போ விநாயகர் மிஷன் போனால் நீங்கள் அந்த காலேஜஸில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும், சரி எப்போ ஸ்டே வேகன்சி கண்டக்ட் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த டைத்தில் வந்து நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காலேஜஸில். இப்போ எய்ம்ஸுக்கு வந்து ஓப்பனாக கொடுத்துட்டாங்க, அந்தந்த டிஎம் யூனிவர்சிட்டியில் அந்தந்த டிஎம் யூனிவர்சிட்டிலாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து நேரில் போய் கேட்டுக்கணும், இல்லை ஒவ்வொருத்த ஃபோன் கேட்டுட்டு அவங்க எப்போ வந்து வர சொல்கிறாங்களோ அப்போ போய் நீங்கள் வரணும். போகிறப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் இஸ் கம்பல்சரி, ஸ்டே வேகன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போகணும். அது இல்லைன்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நேம் உங்கள் நேமில் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஸ்டே வேகன்சி ரவுண்டு. ஓகே, ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.